ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செட்டிநாடு ஸ்டைலில் காளான் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். காளான் சுக்கா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்து 2 பச்சை மிளகாய் கீரை ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து 3 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து பெரிய வெங்காயத்தை நல்லா வணக்கி விடுங்க. நல்லா எண்ணெயில் மெரூன் கலர் வர வரைக்கும் வதக்கணும். அடுத்து வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. அடுத்து 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா மசையணும். அந்தளவுக்கு நல்லா வெங்காயத்தையும் தக்காளியும் வதக்கி விடணும். நல்லா மெசஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், வரமிளகாய்த்தூள், குழம்புத்தூள், கரம் மசாலா இது வந்து நம்மளுக்கு தேவையான அளவு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த எண்ணெயிலேயே வந்து இந்த மசாலா எல்லாமே நல்லா வதங்கணும். அப்போ தான் இந்த பச்சை ஸ்மெல் போகும். அது வரைக்கும் நல்லா வதங்கி விடுங்க. அடுத்து 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் மேலே திரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம 2 பாக்கெட் காளான் எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலா எல்லாமே இந்த காளான் கூட சாரணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா காளான் சுக்கா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி தழை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணி இறக்கிக்கலாம் காளான் சுக்காவை. இப்போ பார்த்திங்கன்னா சுவையான செட்டிநாடு ஸ்டைல் காளான் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.